இத்தலை கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல்ல மட்டும் டிங்கு அடிச்சிருங்க. மேட்சுக்கு இந்த பால் தான் டபுள் கலர் விக்கி பால், வெயிட்லெஸ் பால். சேலத்தில் டே ஒன்னோட மூணாவது மேட்ச்சு, டபுள் எஃப்சிசி வர்சஸ் கல்லுக்குழி சிசி. டபுள் எஃப்சிசி ஃபீல்டிங் வந்துட்டாங்க, கல்லுக்குழி சிசி பேட்டிங். கல்லுக்குழி சிசியிலிருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரவண அண்ணாவும் கருப்பட்டி அண்ணாவும் இருந்திருக்காங்க. டபுள் எஃப்சிசியிலிருந்து ஃபஸ்ட் ஓவர் போகிறதுக்கு முத்து ஃபஸ்ட்டு பாலே நல்ல பேட்டில் டிஃபென்ஸ் ஆடியிருக்காரு. அங்கே ஒரு சிங்கிள் கருப்பட்டி அண்ணான்னு சொல்லுவோம் நம்ம. சேன் பால் நேருக்கு நேராக லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ரன்கள் மட்டுமே, ஒரு சிங்கிள். நியூ பால்னால கொஞ்சம் பவுண்ட்ரிஸ் கம்மியாக தான் போவோம். இப்போ ஃபோர்த்து பால் இப்போதான் சொன்னால் மேலே தூக்கி அடிச்சிருக்காரு. விக்கெட் சொன்னது கேட்டுருச்சுன்னு நம்ம தெரியல, பெரிய சாட்டுக்கு போயிட்டாரு. அங்கே விக்கெட் ஃபோர்த்து பால் ஒரு ஆப்பில் லைனை பிடிச்சி போட்டார். அங்கே நல்ல ரன்னிங் சரவண அண்ணா, ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் மாதிரி போச்சு. ஃபர்ஸ்ட் ரன்னா அவ்வளோ வேகமாக ஓடுறாரு சரவணா. அங்கே மிஸ்ஃபீல்ட், ரெண்டு ரன் ஓடிட்டாங்க. பாலு பாலு ரெண்டு டபுள் சிங்கிள்னு ஆடிக்கிட்டே இருப்பார் சரவண அண்ணா. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட், ஏழு ரன் அடிச்சிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் பாண்டி செகண்ட் ஓவர் போகிறதுக்கு ராஜ் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் குத்தி போட்டிருக்காரு. அங்கே நல்ல பவுலர், நல்ல ஒரு ட்ரை, ரன் அவுட் அடிச்சலான்னு கையில் தட்டினார். இருந்தாலும் அடிக்கலை, உள்ளே வந்துட்டார். ஒரு சிங்கிள் செகண்ட் பால் நல்லா கட் பண்ணி விட்டுருக்காரு. தேர்ட் மேனில் அங்கே ரெண்டு ரன்னு ஓடணும், ஒரு மிஸ் ஃபீல். இருந்தாலும் ஓவர் த்ரோ, அங்கே ரன் ஓடல. இந்த பாலுக்கு ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க. ஃபோர்த்து பால் நல்லா கீழே ஆடி இருக்காரு. அங்கே மிஸ் ஃபீல்ட், அதை யூஸ் பண்ணி ரெண்டு ரன் ஓடிட்டாங்க. டபுள் டபுளாக அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்காரு சரவண அண்ணா. நல்ல ஒரு ரன் மிஷன் சரவண அண்ணா. லாஸ்ட் ரெண்டு பால் அது கொஞ்சம் ஸ்லோயர் மாதிரி வந்துச்சு. இந்த பாலுக்கு ரெண்டு ரன் ஓடல, ஒரு சிங்கிள். கடைசி ரெண்டு பால் ஒரு ஒரு மேலே தூக்கி போட்டிருந்தாரு. யாருக்கு லைனுக்கு முன்னாடி விழுந்துச்சு. அங்கே ஒரு டாட் பால் குத்தி போட்டிருக்காரு. லாங் ஆஃபில் போயிருக்கு. அங்கே நல்ல த்ரோ, ஒரு சிங்கிள். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, 14 ரன்னு, ஒரு விக்கெட். தேர்ட் ஓவர் போகிறதுக்கு முத்து பாலை கட் பண்ணிவிட பார்த்தாரு. பால் லோ கட்டாக வந்துடுச்சு, கொஞ்சம் அட்வான்ஸாக பேட்டை விடல, அவர் லேட்டாக விட்டார். அதனால் ஒரு டாட் பால் நேராக உள்ளே வந்தார். ஒரு லாங்கானில் போயிருக்கு. அங்கே ஒரு சிங்கிள். அங்கே ஸ்லோயர் மாதிரி போட்டார், அவர் பாலுக்கு முன்னாடியே போயிட்டார். அங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க. அங்கே பால் உள்ளே வந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அம்பையர் விக்கெட் கொடுத்துருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் அனாசனா வந்திருக்காரு பேட்டிங்கில். டான்சிங் ரோஸ் அனாஸ் மொத பால் ஒரு வைடு. இந்த பால் கீழே சேஃபாக கீழே ஆடி இருக்காரு. அங்கே ஒரு ஓவர் த்ரோ,
இருந்தாலும் ஒரு ரன்னை ரெண்டு ரன்னா மாத்திருக்காங்க. நல்லா படிச்சாரு அங்கே, ஒரு அவர் கைக்கே போச்சு, பேக்கப் வராதனால ஒரு சிங்கிள். தேர்ட் ஓவரில் கடைசி பால் யாராவது ரீச்சிலேயே அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு சிங்கிள், மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, 21 ரெண்டு விக்கெட். லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு கணேசன் லாஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பால் நேராக ரீச்சிலே போடுறாரு. அது அவர் அனாசன காலில் அடிச்சிருக்கு, நேராக போய் ஒரு சிங்கிள், நேராக ஒரு யார்கர் அங்கே அங்காப்பில் போயிருக்கு. நல்லா ரன்னிங், ரெண்டு ரன் ஓடிருக்காங்க இந்த பாலுக்கு. அங்கே ஒரு விக்கெட், ஆனால் சனா விக்கெட் வந்து போகிறாரு. பால் ஃபுல் டாஸாக வேகமாக வந்துருச்சு. ஃபோர்த்து பால், அடுத்த பாலும் ஃபுல் டாஸ், தொலைச்சிருக்காரு அங்கே சிக்ஸர். அந்த மரத்தில் அடித்தாவே சிக்ஸ் லைன். கடைசி ரெண்டு பால், இந்த பால் லெஃப்ட் சைடில் திருப்பி அடிச்சிருக்காரு. அங்கே நல்ல த்ரோ, இங்கே ஒரு ரன் அவுட், ஒரு சிங்கிள், ஒரு ரன், ஒரு ரன் அவுட். லாஸ்ட் ஒரு பால், அசோகன் வந்திருக்காரு லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு, அரௌண்ட்லேருந்து வந்திருக்காரு, நேராக லாங் ஹார்னில் அடிச்சிருக்காரு அவருக்கு. ஒரு ரன், ஒரு ரன் அவுட். இந்த ரன், இந்த ரன்னு ரெண்டாவது ரன் கண்டிப்பாக ஓட முடியாது பவுலர் கைக்கிட்டே இருக்கனால. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 32 ரன்னு, 4 விக்கெட். 4 ஓவருக்கு 33 ரன் அடிக்கணும் டபுள் எஃப்சிசிக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பாண்டி, ஃபஸ்ட் ஓவர் போகிறதுக்கு விக்கி. ஃபஸ்ட்டு பால் நல்ல பால் குத்தி எலும்பலை. அங்கே ஒரு ரன்கள் மட்டுமே, ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஃபஸ்ட் செகண்ட் பால், அடுத்த பால் ஒரு ஃபுல் டாஸ், நடைபெற்றிருக்கு. வேகமாக இருக்காரு ராஜனா, ரெண்டு ரன் ஓடிட்டாங்க அதுக்குள்ள. தேர்டு பால், பால் போடுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக முன்னாடி போய் ஆடலான்னு பார்த்தாரு. ஒரு டாட் பால். ஃபோர்த்து பால் நேராக உள்ளேயே போட்டிருக்காரு, ஒரு சிங்கிள், நேராக ரீச்சிலே போட்டிருக்காரு. அங்கே சிக்ஸ் ஆன பார்க்கணும், சிக்ஸு. லெஃப்ட் பேட்ஸ்மேன் தூக்கி கவர்ஸில் அடிச்சிருக்காரு. ஒரு ஆறு இருக்கிறதே அந்த எண்டு தான், கொஞ்சம் தூரமாக இருக்கும். லாஸ்ட் ஒரு பால், ஒரு பாலையும் திருவி இருக்காரு. அங்கே ஒரு சிங்கிள், ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு, 12 ரன்னு, விக்கெட் இல்லை. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு தீபன் அண்ணா வந்திருக்காரு, நல்லா வேகமாக போடுவார், பால் லோ கட்டாகவே தான் வரும், குத்தி எழும்பாது. அங்கே மொதல் பாலே லெக் பை கால்லையே போட்டிருக்காரு. ஒரு டாட் பால், ஒரு ஸ்கூப் ஷாட் மாதிரி அடித்தாரு, கரெக்டாக ஃபீல்டர் வச்சுருக்காங்க, நல்ல த்ரோ. அங்கே கருப்பட்டி அண்ணா ஒரு சிங்கிள் இந்த பாலுக்கு. மொதல் பால் ஒரு வைடு, இந்த பால் நேராக லெக் பை மேலே பட்டிருக்கு, நேராக வேகமாக ரீச்சில் போட்டிருக்காரு. அங்கே ஒரு ரன்னு தான் ஓட முடியும், ஒரு சிங்கிள், குத்தி போட்டிருக்காரு லெக் சைடில், திருப்பி அடிச்சிருக்காரு.
அங்கே ஒரு சின்ன ஒரு மிஸ் ஃபெயில், ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க. இந்த பாலுக்கு ஓவர், ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, 18 ரன்னு, விக்கெட் இல்லை. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு மகேஷ் 12 பாலுக்கு 15 ரன் அடிக்கணும். ஃபஸ்ட்டு பால் மேலே தூக்கி அடிச்சிருக்காரு, த்ரோ அவுட்டாக ரன் அவுட்டாக இருக்கணும். அங்கே ஒவ்வொருத்தரும் 2 ரன்னோடு இருக்காங்க இந்த பாலுக்கு. செகண்ட் பால் நேராக டிஃபென்ஸில் ஆடி இருக்காரு, அங்கே மிஸ் ஃபீல். இந்த பாலையும் 2 ரன்னோடு இருக்காங்க. தேர்ட் பால் நல்லா கட் பண்ணி விட்டுருக்காரு தேர்ட் மேனில். அங்கே ஒரு சிங்கிள், 9 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும். அங்கே ஒரு ரன் அவுட். தேர்ட் ஓவரில் கடைசி 2 பால் நேராக உள்ளே போயிருக்காரு. நல்ல ஃபீல்டிங் அங்கே இருந்தாலும் ஒரு 2 ரன் ஓடிட்டாங்க. தேர்ட் ஓவரில் கடைசி பால், இந்த பால் நேராக உள்ள மேலே அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ரன் அவுட். லாஸ்ட் ஓவர் 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகுது. லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு தீபன் அண்ணா வரப்போகிறாரு. லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு தீபன் அண்ணா 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். ஃபஸ்ட்டு பாலு ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, போல்டில் அடிச்சிருக்கோம் கண்டிப்பாக. அங்கே 2 ரன் ஓடிட்டாங்க. செகண்ட் பால் மொதல் பால் 2 ரன் போட்டிருக்காரு. அங்கே ஒரு ரன் அவுட் வைடு ப்ளஸ் ஒரு ரன் அவுட். மொதல் பால் ஒரு ரன் அவுட், 5 பாலுக்கு 3 ரன்னு அடித்தே ஆகணும். செகண்ட் பால் ரீ, நல்லா பேட்டில் டிஃபென்ஸ் ஆடி இருக்காரு. அங்கே ஒரு சிங்கிள், 4 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். 4 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். அங்கே ஒரு ரன் அவுட், சூப்பரான ஒரு ரன் அவுட். கையில் அவர் ஃபீல்டர் காலில் அடித்து திருப்பியும் பவுலர் கைக்கு வந்து எடுத்து அடித்து ஒரு ரன் அவுட். இந்த மேட்ச்சு க்ளோஸாக போயிட்டுருக்கு. இவங்களும் ஃபீல்டர் ரொம்ப க்ளோஸில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இவ்வளோதான் ஃபீல்டரு. எல்லா ஃபீல்டருமே சர்க்கிள்குள்ளே இருக்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. ஃபோர்த்து பால் வைடு போட்டிருக்காரு, நல்லா வேகமாக போட்டார். இருந்தாலும் ஒரு வைடு போட்டிருக்காரு, மேட்சை அப்படியே மாறுது. லைனில் போட பார்த்தாரு, நேராக அடிச்சு 4. டபுள்எஃப்சிசி மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் புரிந்தவர்கள்.